உங்களுடைய நடிப்பு நல்ல பிரமாதமா நடிச்சிருக்கீங்க. நான் இதுல நடிச்சவங்க ஒருத்தங்களை நினைக்கிறேன், அவங்கதான் இந்த படத்தோட தயாரிப்பாளரா நான் தெரியல, ஆனால் ஒருவேளை அவங்கதான் சிந்தியா மேடம் நீங்க தான் அவங்களா இருந்தாக்க கண்டிப்பாக அடுத்த படத்துல நீங்க வந்து கதாநாயகியா நடிக்கிறோம். அதற்கு வந்து என்னுடைய வேண்டுகோள், வெந்து தணிந்தது காடு சிந்தியா மேடத்துக்கு உலகத்தை போடு. ஐயோ என் முடியல நட்டுச்சப்பா, என் முடி நட்டுச்சா, நான் மாத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். தமிழ் சினிமா இந்திய அளவுல போகாம கோப்பமோட ஹாலிவுட் தரத்துல போயிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஒன் ஆஃப் த மை சிஸ்டர், சோ ஐ எம் அவ்வளவுதான்ப்பா இங்கிலீஷ் அவ்வளவுதான் நல்லா தயாரிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அதுல டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியல, அந்த டைலாக் ரைட்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாரோ வச்ச சாதி பேரை அதை வந்து நம்ம தலையில சுமந்துக்கிட்டு ஏயா நம்ம வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா, அந்த டைலாக் செம்ம. அதே மாதிரி பிரசவம் பாக்குறாளு எந்த மதம் எந்த ஜாதி அப்படின்னு தெரியுமா தெரியாது, ஹோட்டல்ல சாப்பிட போறான் எந்த மதம் எந்த ஜாதின்னு தெரியுமா தெரியாது, ஆனால் எந்த ஒரு ஜாதி மதத்தையும் பார்க்காம இந்த வர்ணாசிரம் மாதிரி ஒரு படத்தை தயாரித்த சகோதரி இந்த சகோதரி சிந்தியா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்க பொன்னான வாயால கூல் சுரேஷ் சொல்லுவாங்க, சொல்லுங்க மேடம். வர்ணாசிரம் கூல் சுரேஷ், வர்ணாசிரம் கூல் சுரேஷ், வாழ்த்துக்கள். டைரக்டர் பேர் சுகுமார்னு போட்டுருச்சு, சுகுமார் அழகர்சாமி சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட மேனேஜர் பாலமுருகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நம்ம விஜய் முரளி சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம் இந்த மாதிரி படங்கள் வந்தாதான் நம்ம சமுதாயத்துல வந்து இன்னும் இன்னும் மாற்றங்கள் வரும், புதுமையான விஷயங்கள்லாம் வரும், சரியா. இதில் நடித்துள்ள அந்த நாலு கதாநாயகர்கள் ராமகிருஷ்ணா, அந்த தம்பி பண்ணா ஸ்ரீராம், அமீர், இவங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நம்ம கொடுத்த காசுக்கு நல்லா திருப்தியா பார்க்கலாம். ஒன் செகண்ட், ஒன் செகண்ட் பேக் போங்க, ஒன் செகண்ட் பேக், ஒன் செகண்ட் பேக், ஒன் செகண்ட் பேக் மேடம். நீங்க என்னோட வயசுல கம்மியான உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி ஜாதி மதம் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சூப்பரா தயாரிச்சிருக்கீங்க மேடம். உண்மையிலே சொல்றேன், நீங்க பாலச்சந்தர் படம் பாக்கணுமா, இப்ப மறுபடியும் வந்து பாருங்க, பிறந்து வந்திருக்காரு அவர் பேரு சுகுமாரா, அவரு ஒருத்தர் வந்திருக்காரு அந்த ஓல் டீமுக்கு இந்த வர்ணாசிரம் படத்தை வந்து பாருங்கயா, இதுதான் உதடுனா, இதுதான் உதடுனா, நீங்க படத்தை மேடம் இருக்காதீங்க மேடம் சிந்திக்கணும், ஏன்னா அந்த இடத்துல வச்சாங்க டுஸ்ட் அவங்க ரெண்டு, அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. இப்ப நான் எதுக்காக சொல்றேன்னாக்க, ஒரு பெண்ணுக்கு நான் முத்தம் கொடுக்கும் போது என்ன வந்து எல்லாரும் திட்டினீங்க, இப்ப சொல்றேயா, இப்ப சொல்றேன், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. உண்மையா இல்லையா, உண்மையா இல்லையா? இப்ப தரேன், என் தளபதி விஜய் தந்த சேல தரேன், என் சகோதரி சிந்தியாக்கு தரேன், தயாரிப்பாளர் சிந்தியாக்கு தரேன், வர்ணாசிரம் தயாரிப்பாளர் சிந்தியாக்கு தரேன். ஏன் கை அடிக்குதா தொண்டா அடிக்குதுல்ல,
அதான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தா கேப்பீங்கயா என்ன கேப்பீங்க என்ன நீங்க எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு மேடம் வந்திருக்காங்களே முத்தம் கொடுப்பீங்க எதிர்பார்க்கறீங்களா என் சகோதரி புரியா இந்திய பெண்மணி பாரு என் தலை பாரு என் தலை பாரு பாத்தியா மேடம் என்ன பத்தி என்ன ரெண்டு வார்த்தை பேசல சொல்லிட்டு போங்க என்னைய பார்த்து என் பக்கத்துல வந்து என் உடன்பிறவா சகோதரனை வந்து வாழ்த்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்கல்ல மனமார்ந்த வாழ்த்துகள் and thanks for coming here and then telling everything about first of all about kiss kiss பத்தி சொன்னது ரொம்ப நன்றி thank you I want to see more tamil indian movies in a sensorல வந்து நாங்க அந்த ஸ்ட்ரிக்ட்ஸ் ரொம்ப பெருசா வச்சிருந்தோம் சென்சார்ல வந்து அந்த ஆபீசர் வந்து எங்கிட்ட அப்படின்னா காமிக்க முடியாது இந்தியால சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு கொஞ்சம் அப்படிப்பட்டவன் அந்த கூல் சுரேஷ் காரணம் என்னோட வளர்ப்பு அப்படி நான் டி ஆர் அவர்களின் வளர்ப்பு எஸ் ஆர் அவர்களின் உடல் பிறப்பு இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு தொப்பம் அவனை கை தட்ட வேண்டும் உங்க பொறுப்பு Thank you so much. Nice to meet you.